ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஃப்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வ்ளாக் ஒரு டே வ்ளாக் ப்ளஸ் ஒரு ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு பொமக்ரானட் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டே வ்ளாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாதுளை பழத்தை இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு ஒரு மேஷர் வச்சு அதை கொஞ்சம் தண்ணி வரா மாதிரி மேஷர் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவும் மேஷ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணி அதோட சாறை எடுத்துக்கோங்க. இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி 3 மாதுளை பழத்துக்கு 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த சுகரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொமக்ரானட் டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீஸஸ், அதுக்கப்புறம் கேன்சர்ஸ்லாம் வராமல் இது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபாலிக் ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நம்ம டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா டெய்லி ரொட்டீனில் நம்மளோட ஸ்கின் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஏஜிங்லேருந்தும் இது வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்து வெயிட் லாஸாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஆனால் இது வந்து லாங் லைஃபாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம வந்து இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து ஆல்மோஸ்ட் 1 to 1.5 months வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஹனி ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னா வந்து அப்பப்போ ஹனி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்குள்ளது நாங்கள் வந்து அப்புறமா போடுறோம். இது வந்து சுகர் ஆட் பண்ணுறது எதுக்குன்னா வந்து இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ வந்து இதை நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜாரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஸோ இப்போது இந்த டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து முன்னாடியே நீங்கள் ஹாட் வாட்டரை சூடு காட்டி வச்சுக்கோங்க, நல்லா வார்மாக சூடு காட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொமக்ரானேட் ஆட் பண்ணால் போதும், ஓகேவா? அதே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தி கூட. அதுவும் கேர்ள்ஸ் விமென்ஸ் வந்து இதை இன்டேக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அது ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே அதோடய கலர் எல்லாம் இதில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம டே வ்ளாகில் நம்ம போக போகிற டெஸ்டினேஷன் தம்மாம் கார்னிஷ். ஸோ அதோட கிளிப்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
are you all my personal greeting? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ எங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.